வணக்கம், வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நமக்கு நிறையா க்வெஷ்சன்ஸ் வந்து வரும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்ஏக்யூஸ்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி ரெண்டு பார்ட் நான் உங்களுக்காக வந்து செய்ய போகிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி வரக்கூடிய க்வெஷ்சனுக்கு ஆன்சர் பண்ணி. ஸோ இன்றைக்கி பார்ட்டியே ஒரு 15 க்வெஷ்சன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ க்வெஷ்சன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறேன் இல்லையா, இன்சூரன்ஸ் பற்றி இன் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கணும், இன்சூரன்ஸ் பற்றி ஏ டு சி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் அதுக்கான வழி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சனான்ற கோடை யூஸ் பண்ணணும், SANA. அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 மதிப்புள்ள ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது. இது லிமிடெட் பீரியட் ஆஃபர், கொஞ்ச நாள் இந்த ஆஃபர் வந்து போயிடும். ஸோ நீங்கள் இப்போவே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்க, ஒரு கவரேஜ், ஒரு கவர். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன், நாங்கள் செலவு பண்ணுறேன், அந்த செலவை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். பட் இதுக்கு நமக்கு ப்ரீமியம் பே பண்ணணும், ப்ரீமியம் நம்ம பே பண்ணுவோம், கவரேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது க்வெஸ்சன், எதுக்காக நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்? கஷ்டப்பட்டு நீங்கள் காசு சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, 5th இயரில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது, பெரிய அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், சேவிங்ஸை ஃபுல்லாக கழிச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக செலவு பண்ணுவோம், அதாவது பில் கொடுத்துருவோம். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நமக்கு தேவை, அதுக்கு தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். இது நம்மளோட செகண்ட் க்வெஸ்சன். மூணாவது க்வெஸ்சன், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி நமக்கு பே பண்ணுறாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இந்த இன்சூரருக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸோட நெட்ஒர்க் இருக்கும், கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டைப்ஸ் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னா அவங்க டேரெக்டாகவே பே பண்ணிடுவாங்க. நெட்ஒர்க்கில் இல்லாத ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோன்னா நாம் பே பண்ணிவிட்டு அந்த பைசா வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பாக வந்து பே பண்ணுவாங்க. நாலாவது க்வெஸ்சன், எலிஜிபிலிட்டி. அடல்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா 90 நாட்கள்லேருந்து 18 வயசு வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இது வந்து எலிஜிபிலிட்டி. அஞ்சாவது, ஃபேமிலி என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கீழே அலௌடா? ஸோ நம்ம எடுக்கிற பாலிசியை பொறுத்து அலோடாக வந்து இருப்பாங்க. செல்ஃபு, ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், அம்மா அப்பா, டிபெண்டன்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இன்லாஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், அந்த பிளான் அலோவ் பண்ணுற மாதிரி யாரை வேணாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் சேர்த்துக்க முடியும். ஆறாவது க்வெஸ்சன், ஒரே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் எடுக்க முடியுமா, இல்லை கொஞ்சம் கூட ஜாஸ்தி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் மல்டிபிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஏழாவது க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் டைப்ஸ் என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, இதை தொடர்ந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி, அதுக்காகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. இதுதான் மோஸ்ட்லி நம்ம ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க இப்போது, ஆனால் அது நமக்கு பத்தாவது நம்ம இண்டிவிஜுவல் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இருக்குது. இது நான் சொன்னது ஒரு சில டைப்ஸ் தான், இன்னும் வந்து இருக்குது, இது வந்து பேசிக்கான டைப்ஸ். 8th க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, என்னால் இஎம்ஐஸில் பே பண்ண முடியுமா என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்ஸில். ஸோ நீங்கள் மந்த்லி பண்ணணும்னா மந்த்லி பண்ணலாம், குவார்ட்லி பண்ணணும்னா குவார்ட்லி பண்ணலாம், ஹாஃப் இயர்லி பண்ணணும்னா ஹாஃப் இயர்லி பண்ணலாம். நார்மலாக பார்த்தோன்னா ப்ரீமியம் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து பே பண்ணுவோம். பட் உங்களோட இன்சூரர் என்ன ஆப்ஷன் வச்சிருக்காரோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் செஞ்சுக்க முடியும். 9th க்வெஸ்சன், ஹெல்த் இன்சூரன்ஸ் கீழே கவர் ஆகக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன என்ன? நிறையா இருக்குங்க. அதாவது டே கேர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஓபிடி எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டலைசேஷன், ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாமே வந்து இருக்குது, ஆம்புலன்ஸ், ஆர்கன் டோனர், ஓபிடி எல்லாமே கவர்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கீழே கவர் ஆகக்கூட விஷயம். பட் நான் சொன்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இன்சூரர் டு இன்சூரர், பாலிசி டு பாலிசி வந்து டிஃபர் ஆகும். 10th க்வெஸ்சன், இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, கிரிட்டிக்கல் இல்னஸை கவர் பண்ணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறப்போ லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ், ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ லம்சம் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும், டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். இது வந்து இது கிழக்காவராக இருக்கும், அதுதான் கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளானோட மெயின் பெனிஃபிட். 11th க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு? அண்டர் செக்ஷன் 80D ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 நம்ம வந்து டேக்ஸ் கிளைம் பண்ண முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோன்னா, இது நமக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட். 12th க்வெஸ்சன், என்கிட்ட ஆல்ரெடி பாலிசி இருக்குது, நான் வாங்கிட்டேன், ஆனால் என்னோட சம் இன்ஷுர்டை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்போ? பாலிசியை வந்து ரெனியூ பண்ணுறப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 13th க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு? சிம்பிள், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், மெடிக்கல் செக்அப் ரிப்போர்ட், இது மூணு இருந்தால் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கும். 14th க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து ஒரு டிசீஸால் டயக்னைஸ் செய்யப்பட்டிருக்கேன், இந்த டிசீஸோட போயிட்டு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஆனால் என்னோட இப்போ இருக்கக்கூடிய டிசீஸை ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு வந்து சொல்லுவாங்க,
அது இமீடியட்லி கவர் ஆகாது. அதனால ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா நான் கிளைம் பண்ண முடியாது. ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருப்பாங்க, அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து கவர் ஆகும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த இன்சூரர், கம்பெனியை பொறுத்து, பாலிசியை பொறுத்து நீங்கள் வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி பே பண்ணுமா, அதாவது நான் வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி பே பண்ணுமா, என்னோட பாலிசி டினை ஆயிடுச்சா அப்படின்றதையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோட போகிறப்போ நம்ம அந்த வெயிட்டிங் பீரியட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கவரேஜ் வந்து கிடைக்கும். 15th கொஸ்டின், இன்னைக்கோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ண நினச்சேன்னா என்ன பண்ணுது? நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கினதுலேருந்து 15 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் எப்போ கிடைக்கும்னா, அந்த வருஷம் நீங்கள் எந்த கிளைமும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது நம்மளோட 15th கொஸ்டின். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எங்கேருந்து கற்றுக்கணும்னு அவங்க வந்து தெரியல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸ் மாதிரி அதை கொண்டு போய் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸ்டாக்ஸ் பற்றி ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஆகட்டும், லோன்ஸ் பற்றி ஆகட்டும், இன்சூரன்ஸ் பற்றி ஆகட்டும், எல்லாத்த பற்றியும் இன்டெப் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் மூலியமாக. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சனா அப்படின்ற கோடு வரும், SANA. அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 மதிப்புள்ள ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம், சீக்கிரமாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப்பை நீங்களே மாற்றுங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சு நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.